ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெத்தலை வச்சு ஒரு மசாலா டீ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மூணு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்கள் வீட்லேயே வளர்ந்த இலை தாங்க. இது நாங்கள் வீட்டில் வெத்தலை செடி வச்சுருக்கோம். இது எங்கள் வீட்டு வெத்தலை. இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு மட்டும் பட்டை எடுத்துக்கோங்க. மூணு ஏலக்காய், ஒரு 10 மிளகு, 4 கிராம்பு, ஒரு இஞ்சி, ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து 4 கிளாஸ் டீக்கு சரியாக வரும். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியில் இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூனு ஃபுல்லாகவேமும் தேயிலை ஒரு டீ தூள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ரோசஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, நான் எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி மிளகாய் மட்டும் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. முதலையே பால் ஊற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு எல்லாமே உள்ளே நல்லா இறங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெத்தலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அதை நல்லா பிச்சு உள்ளே போட்டுக்கிடணும். முழுசாக போடக்கூடாது, இந்த மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெத்தலை டீ மாதிரியே தெரியாது, உங்களுக்கு வந்து டீ சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருந்தேங்க தனியாக, அந்த பாலையும் உள்ளே சேர்த்தாச்சு. உங்களுக்கு 4 டம்ளர் அளவுக்கு டீ இந்த அளவு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே சரியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீனி சேர்க்கலைங்க, நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் வெள்ளந்தான். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் அது மாதிரியும் போட்டுக்கலாம். ஜீனி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கருப்பட்டி எதுவும் போட்டுறாதீங்க. கருப்பட்டி போட்டோம்னா உங்களுக்கு வந்து பால் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். வெள்ளமே கொஞ்சமாக நல்லா நுணுக்கி வச்சே போடுங்க. முழுசாக போட்டால் பாலில் போட்டால் தெரிஞ்சிரும். இப்போ வந்து நமக்கு மசாலா டீ ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சுட்டிவேஷனுக்கு இந்த மாதிரி டீலாம் டெய்லி போட்டு குடிங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, உரப்பே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.